योगी राम सूरत कुमार जय गुरु राया। श्री रामा जय रामा जय जय रामा जय जय रामा। परंपुरुल योगी राम सूरत कुमार परम भक्तर जस्टिस நடராஜன் அவர்கள் ஆரம்ப காலத்திலே நெல்லை மாவட்ட நீதிபதியாக இருக்கின்ற போது காணிமடத்திற்கு பல தடவை வருவார், வந்து பாத பூஜை பண்ணுவார். இது பல நாள்களாக நடந்து கொண்டிருந்தது. குடும்பத்தோடு வந்து பாத பூஜை பண்ணுவார். எல்லா சடசித்தருடைய ஜீவ சமாதி எல்லாம் பார்ப்பார். அடியன்ட ரொம்ப பிரியமாக இருப்பார். அவர் வீட்டில் போய் நாங்கள் பூஜையெல்லாம் பண்ணியிருக்கோம். இதெல்லாம் வந்துட்டு காணி மரத்துக்கு அப்புறம் ஒரு பிரார்த்தனையை முன் வச்சார் பகவான். பகவான் என்ன சொல்லியிருக்காரு, இந்த பிச்சைக்காரனுடைய திருவிக்கிரத்துக்கு முன்பு நின்று யார் என்ன பிரார்த்தனை பண்ணுகின்றாரோ அத்தனையும் தந்தை ஏற்று வரமளிப்பார். என்ன நீ கேட்டியோ, ஆன் த ஸ்பாட் ஆர்டர். அது நடந்துக்கிட்டு இருக்கு, இப்பவும் நடந்துக்கிட்டு இருக்கு. பகவான் மீது நம்பிக்கை, ஃபெய்த், அப்சல்யூட் ஃபெய்த், அன்சைக்கபிள் ஃபெய்த், ரசிக்க முடியாத நம்பிக்கை இருக்கும்னா அது நடத்தி கொடுக்காரு. எவ்வளவோ காரியங்கள் நடத்தி கொடுத்தார். அப்போ அதே போல் வந்தார். அப்போ என்கிட்ட மட்டும் சொன்னார், இங்கேருந்து ப்ரொமோஷன் ஹைகோர்ட்டுக்கு கிடைக்கணும், அதுக்காக வேண்டி பிரார்த்தனை பண்ண வந்திருக்கேன். அவன் தான் எல்லாம் பண்ணி கொடுக்குறாரு. குடும்பத்தில் என்ன வேணாலும் செய்து கொடுக்குறார், செய்து கொடுத்து கொண்டே இருக்கிறார். அதனால் அந்த ஒரு பிரார்த்தனை பண்ணோடனே நான் அடியேனும் பிரார்த்தனை பண்ணேன், அவரும் பிரார்த்தனை பண்ணிக்கிட்டார். பிரார்த்தனை பண்ணி முடிஞ்சு அவரை ஐகோ சென்னை உயர்நீதிமன்றத்துக்கு நீதிபதியாக தேர்ந்தெடுக்கிறார். அது ஜஸ்டிஸ் நடராஜன். அங்கே ஓத்து எடுத்துக்கிட்டு உடனே காணிப்படம் வந்துட்டார். வந்து அவ்வளவு அளப்பரிய கருணை, பகவானுடைய திருவடியை திரும்ப திரும்ப பாத பூஜை பண்ணி அப்படிப்பட்ட ஒரு புண்ணியமான ஆத்மா. அவர் பகவான்கிட்ட பல தடவை போயிருக்கார். பகவான் கேட்டிருக்கார், காணிமடம் பக்கத்தில் இருக்குது, நீ போவாங்க, அங்கே நான் இருக்கேன், இங்கே இவ்வளவு தூரம் வர வேண்டாம் அப்படின்லாம் சொல்லியிருக்கார். அப்படிப்பட்ட ஒரு புண்ணிய ஆத்மா ஜஸ்டிஸ் நடராஜன். என்கிட்ட அடிக்கடி தொடர்பு கொள்வார். இப்படிப்பட்ட புண்ணியாத்மா. அதேபோல் அவருடைய பகவானுடைய நாமமும் அவ்வளவு அற்புதமாக சொல்லுவார். அதுதான் நமக்கு வேணும். பகவான் நாம் சொன்னால் ஒரு பகவானின் திருவடியை பற்றியவனுக்கு உயர் பதவி தானே வரும். காணிமடத்தில் அவ்வளவு அற்புதங்கள், லட்சக்கணக்கான அற்புதங்கள் சொல்லி மாளாது, இன்னும் சொல்லிக்கிட்டே இருக்கும். எனவே எல்லோருக்கும் குருபக்தி, ஞானம், வைராக்கியம் எல்லாருக்கும் கிடைக்கும். நம் பெருமான் யோகிராம் சுரத்குமார் கூடவே இருந்து வலிய ஒளிமா. ஜெய் யோகிராம் சுரத்குமார் மகாராஜிக்கு. வெற்றி வெற்றி, ஜெயம் ஜெயம்.